ஹாய் கைஸ், ஐ எம் நிவேதா. இந்த வீடியோவில் நம்ம நேருவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நீங்கள் இப்போ ஒரு ஸ்பீச் காம்படிஷன், ட்ராயிங் காம்படிஷன் இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் நேருவோட ஃபுல் ஹிஸ்ட்ரியுமே வந்துட்டு நான் ஒரு புக்கில் பார்த்தேன். ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த புக்கு என்னோடவே இருந்துட்டால் மட்டும் போதாது, உங்களுக்கும் அது பயனடையணுங்கிறதுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். எத்தனை பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. இது வந்துட்டு தேர்ட் பார்ட்டு, ஓகேவா? ஸோ சிறையில் நேரு அப்படின்ற டாப்பிக்லேருந்து பார்க்க போகிறோம். 1921 இங்கிலாந்து இளவரசர் இந்தியாவிற்கு வருகை தந்தார். அந்த வரவேற்பை எதிர்த்து நேரு முதலான காங்கிரஸ் தலைவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தனர். அதனால் ஆங்கில அரசு நேருவை கைது செய்தது. மோதிலால் நேருவும் கைது செய்யப்பட்டார். தாய்நாட்டின் விடுதலையை கோரி சிறை செல்வதில் தந்தையும் தனையனும் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆனால் இந்திய நாட்டு மக்களோ நேருவின் சிறை தண்டனை கேட்டு பொங்கி எழுந்தனர். காந்தியின் ஒத்துழையாமை இயக்கத்தில் முழு மூச்சுடன் பங்கு கொண்டனர். மீண்டும் சிறை. இந்த சமயத்தில் காந்தி திடீரென தனது ஒத்துழையாமை போராட்டத்தை நிறுத்தி கொண்டார். இப்படி திடீரென காந்தி தனது போராட்டத்தை நிறுத்தி கொண்டது நேருவிற்கு பிடிக்கவில்லை. நேருவின் கருத்தை அறிந்து கொண்ட காந்தி அவருக்கு தக்க விளக்கம் அளித்தார். எந்த சமயத்திலும் வன்முறை சத்தியாகிரக இயக்கம் இடமளிக்க கூடாது என்பதில் காந்தி விடாப்பிடியாக இருந்தார். சிறையிலிருந்து நேரு விடுதலையான போது காந்தி கைது செய்யப்பட்டார். அதனால் விடுதலை பெற்ற நேரு காந்தி வகுத்த சுதேசி இயக்கத்தில் பங்கு கொண்டார். அந்நிய துணிகளை வாங்காதே, அந்நிய துணிகளை அணியாதே என்று ஆர்ப்பாட்டம் நடத்தினார். இதனால் நேரு மீண்டும் கைது செய்யப்பட்டார், சிறையில் அடைக்கப்பட்டார், அபராதம் விதிக்கப்பட்டார். இயற்கை மருத்துவம். இந்த முறை நேருவின் சிறை தண்டனை கொடுமையாக இருந்தது. சுமார் 50 கைதிகள் அடைக்கப்பட்ட அறையில் நேருவும் அடைக்கப்பட்டார். அப்போது அவருடைய சிறை எண் 4162 ஆகும். சிறையின் கொடுமை நேருவின் உடல் நலத்தை பெரிதும் பாதித்தது. அடிக்கடி நெஞ்சுவலி அவருக்கு ஏற்பட்டது. அதற்காக அவர் இயற்கை சிகிச்சை முறைகளை பின்பற்றினார். சிரசாசனம், முதலில் ஆகன பயிற்சிகளை செய்தார். புலால் உணவையும் புகைப்பிடித்தலையும் நிறுத்தி கொண்டார். அதனோடு உணவின் அளவையும் குறைத்து கொண்டார். கிடைத்த நேரத்தில் ராட்டினம் சுழற்றி நூல் நூற்றார். நல்ல நூல்களை படித்தார். சிறையில் தவம். இப்படி தனது சிறை வாழ்வை பயனுள்ளதாக நேரு ஆக்கி கொண்டார். ஏராளமான நூல்களை படித்து குறிப்பெடுத்து கொண்டார். இவற்றின் துணை கொண்டே நேரு பின்னர் தமது புகழ்பெற்ற 3 நூல்களை எழுதினார். அவை தாம் நேருவின் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, சுயசரிதை, மக்களுக்கு எழுதிய கடிதங்கள் ஆகும். 1923 தொடக்கத்தில் சிறையிலிருந்து விடுதலையான நேரு மீண்டும் அந்த ஆண்டிலேயே 3 முறையாக கைது செய்யப்பட்டார். இம்முறை அவருடைய சிறைவாசம் மேலும் கொடுமையாக்கப்பட்டது. நேரு அடைக்கப்பட்டிருந்த அறையில் விளக்கு இல்லை. எலிகளும் கரப்பான் பூச்சிகளும் பெருச்சாளிகளும் ஓடின. இந்த புழு பூச்சிகளோடு நேருவும் அந்த சிறையில் தாய்நாட்டின் சுதந்திரத்திற்காக தவம் இருந்தார். உலகம் சுற்றிய தலைவர். பத்திரிகை உலகம். 3 முறையாக சிறையிலிருந்து விடுதலை அடைந்த நேரு வீட்டிற்கு திரும்பியதும் படுத்த படுக்கையாகிவிட்டார். அவரால் காங்கிரஸ் பொது கூட்டணிகளிலும் மாநாடுகளிலும் கலந்து கொள்ள முடியவில்லை. ஆனாலும் தமது கருத்துக்களை எழுதி அவற்றை பத்திரிகை வாயிலாக பொதுமக்களிடம் பரப்பினார். நாட்டிற்கு முழு சுதந்திரத்தை காந்தியின் கொள்கைகள் பெற்றுத்தர முடியும் என்பதை அவர் அப்போது வலியுறுத்தினார். பொதுச் செயலாளர். இச்சமயத்தில் 1923 டிசம்பரில் காங்கிரஸ் மாநாடு நடந்தது. அம்மாநாட்டில் காங்கிரஸின் பொது செயலாளராக நேரு தேர்ந்தெடுக்கப்பட்டார். தமது உடல் சுகவீனத்திலும் தனது மனைவியின் உடல் சுகவீனத்திலும் அவர் தாய்நாட்டிற்காக உழைத்தார். எப்பொழுதும் தனது குடும்பத்தை விட நாட்டை பற்றியே அதிக அக்கறை காட்டினார். நேருவின் மனைவியும் நேருக்கு நாட்டு பற்றில் ஈடு கொடுத்தார். ஆனால் நேருவின் மனைவியின் உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாகியது. 1925 பிறந்தது நேருவின் மனைவி கமலாவின் உடல்நிலை மிக மோசமடைந்தது.
அறிஞருடன் சந்திப்பு. ஆனால் மருத்துவரின் யோசனைப்படி நேரு தமது மனைவியுடன் சுவிட்சர்லாந்து பயணமானார். அங்கு சில மாதங்கள் தங்கி மருத்துவம் பார்த்தார். பிறகு ஜெனீவா சென்று அங்கே புறநகர் பகுதியில் ஒரு அமைதியான வீட்டில் தங்கினார்கள். நேரு உடலால் வெளிநாட்டில் தங்கியிருந்தாலும் அவரது உள்ளம் இந்திய மக்களின் நல்வாழ்வை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தது. ஜெனீவாவில் வசித்த அறிஞர் ரோமன் ரோலண்ட் என்பவருடன் தொடர்பு கொண்டவர் இவரை சென்று பார்க்கும்படி ஏற்கனவே காந்தி நேருவிடம் கூறியிருந்தார். காந்தி பக்தர் ரோமன் ரோலண்ட் இந்தியாவை நேசித்த ஆங்கில அறிஞர்களில் ஒருவர். அவர் மகாத்மா காந்தியை பற்றி நூலொன்றை எழுதினார். அதனோடு இந்திய நாட்டு ஞானிகளான ராமகிருஷ்ணர், விவேகானந்தர் ஆகியோரை பற்றியும் நூல்களை எழுதியவர். அவர் நேருவை பிரியமுடன் வரவேற்றார். இந்திய பண்பாடு, ஆன்மீக உணர்வு, சுதந்திர போராட்டம் ஆகியவை பற்றி நேருவின் கருத்துக்களை அவர் கேட்டு இன்புற்றார். இப்படியாக இந்தியாவின் மேல் பற்று கொண்ட அறிஞர்களை நேரு வெளிநாட்டில் சந்தித்து அளவலாவினார். நேருவின் மறுப்பு. அப்போது நேருவின் சகோதரியான கிருஷ்ணா கமலா நேருவிற்கு உதவவும் அவரை கவனித்து கொள்ளவும் ஜெனீவாவிற்கு வந்தார். இதனால் சற்று ஓய்வு பெற்ற நேரு ஐரோப்பாவின் பல பகுதிகளுக்கு சென்று அங்கிருந்த இந்தியர்களை சந்தித்து அவர்களை இந்திய நாட்டின் சுதந்திர போராட்டத்திற்கு ஆதரவு வேண்டினார். இந்தியர்கள் பிரிட்டிஷ் ஆட்சியையே விரும்பினார்கள் என்ற தவறான வதந்தியை அவர் மறுத்தார். வெளிநாட்டு இந்தியர்களுக்கு இச்செய்தி பொய்யானது என்பதை நேரு அறிக்கை மூலம் வெளியிட்டார். ரஷ்யாவில் நேரு. இப்படியெல்லாம் அயல் நாட்டில் தங்கியிருந்த போதும் நேரு தாய்நாட்டு சேவையே செய்தார். பெர்லினில் வீரேந்திரநாத் சாட்டோபாத்யா என்ற இந்திய விடுதலை வீரரை சந்தித்தார். பல நாடுகளுக்கு சென்று வந்த அவரோடு நேரு உரையாடி உலக செய்திகளை அறிந்தார். பிரேசிலில் நடைபெற்ற காலனி ஆதிக்க எதிர்ப்பு மாநாட்டில் இந்திய காங்கிரசின் பிரதிநிதியாக கலந்து கொண்டார். பிறகு 1927 சோவியத் ரஷ்யாவிற்கு சென்றார். அங்கே அவருக்கு சிறப்பான வரவேற்பு தரப்பட்டது. புகழ் பூத்த நேரு. இவ்விதம் உலக நாடுகள் பலவற்றை நேரு சுற்றி பார்த்தார். அந்தந்த நாட்டு தலைவர்களை சந்தித்தார். அவர்களிடம் இந்திய நாட்டின் சுதந்திர போராட்டத்தை பற்றி எடுத்து கூறினார். இதனால் அயல் நாடுகளில் நேருவின் செல்வாக்கு உயர்ந்தது. இதனை எல்லாம் ஆங்கில அரசு அறிந்து கொண்டு நேருவை ஐரோப்பாவில் மீண்டும் கைது செய்ய திட்டமிட்டது. ஆனால் சென்ற இடந்தோறும் நேருவுக்கு கிடைத்த வரவேற்பையும் செல்வாக்கையும் கண்டு ஆங்கில அரசு அவரை கைது செய்யவும் அஞ்சியது. இந்த நிலையில் நேரு தாய்நாடு திரும்பினார். சட்டமறுப்பு இயக்கம். கட்சி தலைவர். 1927 டிசம்பர் மாதத்தில் சென்னையில் இந்திய காங்கிரசின் மாநாடு நடந்தது. இம்மாநாட்டில் நேரு மீண்டும் பொதுச் செயலராக தேர்வு செய்யப்பட்டார். 1929 லக்னோவில் நடைபெற்ற காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் மகாத்மா காந்தியே காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவிக்கு நேருவின் பெயரை கூறினார். மகாத்மா காந்தியின் எண்ணப்படி நேரு தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். விடுதலை தினம். அந்த ஆண்டு நடைபெற்ற லாகூ காங்கிரஸ் மாநாட்டில் கட்சியின் புதிய தலைவர் என்ற முறையில் நேருவிற்கு கோலாகலமான வரவேற்பு தரப்பட்டது. மாநாட்டில் நேரு வீராவேசமாக உரையாற்றினார். அடுத்த பெரிய காந்தி. அப்படியே நேருவின் கருத்தை ஆதரித்தார். அப்போதுதான் காந்தி நேரு போன்ற தலைவர்கள் கூடி 1930 ஜனவரி மாதம் 27 பாரத நாட்டில் விடுதலை தினமாக கொண்டாட முடிவு செய்தார்கள். அந்த நாளில் பாரத சுதந்திரத்திற்காக போராட்ட அறிக்கை விடுத்தார்கள். அதன்படி அப்போது பாரத மக்களை அந்த நாளை சுதந்திர தினமாக கொண்டாடி தாய்நாட்டிற்காக போராட சபதம் எடுத்தார்கள். குடும்பத்தோடு சிறை. 1930
உப்பு வரி சட்டத்தை மீறி உப்பு காய்ச்ச போவதாக மகாத்மா அறிவித்தார். தண்டி என்ற இடத்திற்கு சட்டத்தை மீறி சென்ற அண்ணல் கடற்கரையில் உப்பு அள்ளினார். இதனையொட்டி நேரு உப்பு சத்தியாகிரகத்தை மேலும் தீவிரமாக்க திட்டம் தீட்டினார். நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து பொது கூட்டங்களில் பேசினார். அலகாபாத்தில் நடைபெற்ற சட்டமறுப்பு இயக்கத்தில் நேரு தாயார், சகோதரிகள், மனைவி ஆகிய அனைவரும் பங்கேற்றனர். இதனால் ஆத்திரமடைந்த ஆங்கில அரசு 1930 ஏப்ரல் மாதம் 14 நேருவை கைது செய்ய நேரிட்டார். நைனிடால் சிறையில் அடைத்தார்கள். நேருவிற்கு பின் சட்டமறுப்பு இயக்கத்தை அவருடைய தந்தை மோதிலால் நேரு தலைமை தாங்கி நடத்தினார். அப்போதுதான் அவர் தனது மாளிகையான ஆனந்த பவனத்தை தேசிய காங்கிரசுக்கு தானமாக கொடுத்தார். பிறகு அவரும் கைது செய்யப்பட்டு நைனிடால் சிறையில் நேருவுடன் காவலில் வைக்கப்பட்டார். வரிகொடா இயக்கம். 10 சிறை தண்டனை முடிவுற்று நேரு வெளியில் வந்தார். விவசாயிகள் மாநாடு ஒன்றை கூற்றினர். விவசாயிகள் வரி, குத்தகை பாக்கி போன்றவற்றை கட்டக்கூடாது என்று அறிக்கை விட்டார். இதனால் நேரு மீண்டும் கைது செய்யப்பட்டு 5 சிறை சென்றார். உடனே பொதுமக்கள் வீறு கொண்டனர். நேருவை விடுதலை செய் என்று போராட்டம் நடத்தினர். நேரு சிறையில் இருக்கும்போது அவர் தொடங்கி வைத்த வரிகொடா இயக்கம் நாடெங்கும் பரவியது. நேருவை பின்பற்றி கமலா நேருவும் சிறை சென்றார். 5 சிறை சென்ற நேரு இம்முறை சிறைவாசத்தை மேலும் பயனுள்ளதாக கழிக்க விரும்பினார். நைனிடால் சிறையில் இருந்தபடியே தன் மகள் இந்திரா காந்திக்கு கடிதம் எழுதினார். அறிவியல் உண்மைகளையும் உலகின் பரிணாம வளர்ச்சிகளையும் தெரிவிக்கும் அக்கடிதங்களின் தொகுப்பே பிற்காலத்தில் மகளுக்கு எழுதிய கடிதம் என்ற நூலாக உருப்பெற்றது. தந்தையின் மறைவு. 1931 நேரு சிறையிலிருந்து விடுதலை பெற்றார். விடுதலை அடைந்தவுடன் அவர் தந்தையரை காண சென்றார். அப்போது தந்தையாரின் உடல்நிலை மிக மோசமாக இருந்தது. காந்தியும் மோதிலால் நேருவை சென்று பார்த்தார். அப்போது மோதிலால் நேரு காந்தியிடம் நேருவை ஒப்படைத்தார். சுதந்திர இந்தியாவை தான் காணாவிட்டாலும் நீங்கள் இருவரும் காண போகிறீர்கள் என்று அவர் சொன்னார். பிறகு மோதிலால் நேரு காலமடைந்தார். நேரு தந்தையாரை இழந்தார். எல்லாம் எனக்கு நாடே. காந்தியும் நேருவும். நேருவுக்கும் காந்திக்கும் அரசியல் ரீதியாக எத்தனையோ கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்ட போதிலும் அவர்களிடம் நிலவிய சுமூகமான உறவு இதனால் சிறிதும் பாதிக்கப்படவில்லை. தகப்பனாரை இழந்த பின் காந்தி நேருவின் தொடர்பு மேலும் நெருக்கமாகியது. காந்தி ஒரு விதை என்றால் நேரு அந்த விதையிலிருந்து தோன்றிய விருட்சமாக விளங்கினார். மகாத்மா ஒரு தீபம் என்றால் நேரு அதிலிருந்து ஏற்பட்ட விளக்காக ஒளி வீசினார். அண்ணலை நேருவின் இதயம் வணங்கியது. நேருவின் அறிவு அண்ணலை சுற்றி வந்தது. கீதையை உபதேசித்த கண்ணனாக நாம் மகாத்மாவை உருவகித்தால் அதை கேட்ட அர்ஜுனனாக நாம் நேருவை சித்தரிக்க வேண்டுமல்லவா? இலங்கை பயணம். நேரு தன் மனைவி மகளோடு 1931 ஏப்ரல் மாதம் இலங்கைக்கு சென்றார். இலங்கையில் உள்ள புராதன சின்னங்களையும் பழமையான ஓவியங்களையும் ரசித்து பார்த்தார். அவர் இலங்கைக்கு ஓய்வை கருதி வந்தபோதும் அவருடைய தாய் நாட்டுணர்வு அவரை சும்மா இருக்க விடவில்லை. இலங்கையிலும் அவர் பொதுக்கூட்டங்களில் பேசினார். தாய் நாட்டின் சுதந்திர போராட்டத்தை விவரித்தார். இலங்கையில் நேரு சுமார் 1 தங்கினார். என்றாலும் தாய் நாட்டை விட்டு நீண்ட காலம் பிரிவுற்றதை போல அவருக்கு ஏற்பட்டது. அதனால் மீண்டும் நேரு தாயகம் திரும்பினார். தாயகம் திரும்பிய நேரு மீண்டும் சுதந்திர போராட்டத்தில் பங்கு கொண்டார். இதனால் பல முறை மீண்டும் மீண்டும் சிறை சென்றார். புகழ்பெற்ற நூல். நேரு ரேப்பரெலி சிறையில் இருக்கும்போது
மனித குல வரலாற்றை பற்றி தனது மகளுக்கு தொடர்ந்து கடிதங்கள் எழுதினார். இந்த கடிதங்களை தொகுத்து உலக வரலாற்று காட்சிகள் என்ற நூலாக நேருவின் சகோதரி விஜயலட்சுமி பண்டிட் 1934 வெளியிட்டார். பின்னர் அந்நூல் பல மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டது. இச்சமயத்தில் கமலா நேருவின் உடல்நிலை மிகவும் மோசமானது. போலீசாரின் காவலோடு நேரு அலகாபாத் சென்று தனது மனைவியை பார்த்தார். பிறகு மீண்டும் தனது சிறைவாசத்தின் போது நேரு சுயசரிதை என்ற நூலை எழுதி முடித்தார். இந்த நூல் 1936 ஏப்ரலில் வெளியிடப்பட்டது. இந்த நூலை அயல்நாட்டு அரசியல் தலைவர் பலரும் பாராட்டினர். இந்நூல் பல மொழிகளிலும் பல நாடுகளிலும் பல முறை பதிக்கப்பட்டது. மரணப்படுக்கையில் மனைவி. 1935 நேருவை ஆங்கில அரசு தற்காலிகமாக விடுதலை செய்தது, அவரை ஐரோப்பாவிற்கு அனுப்பி வைத்தது. அதற்கு காரணம் நேருவின் மனைவி ஐரோப்பாவில் ஜெர்மனி நாட்டில் மருத்துவ சிகிச்சை பெற்று கொண்டிருந்தார். ஐரோப்பா சென்று நேரு மனைவியை பார்த்தார். அவருடைய மனைவி அணு அணுவாக செத்து கொண்டிருப்பதை கண்டார். இருப்பினும் நேரு அதனை பற்றி கவலைப்பட்டு கொண்டும் கண்ணீர் விட்டு கொண்டும் இருக்கவில்லை. சுவிட்சர்லாந்து சென்றார். அங்கிருந்து லண்டனுக்கு சென்றார். எதிர்பாராத விதமாக லண்டன் சென்ற அவருக்கு அங்கே ஒரு செய்தி காத்து கொண்டிருந்தது. அது என்ன தெரியுமா? அவருக்கு தெரியாமலேயே இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட செய்திதான். லண்டனில் வெளிவந்த பத்திரிகைகளில் அச்செய்தி வெளியாகி இருந்தது. அதற்காக லண்டன் நகரம் அவருக்கு கோலாகலமான வரவேற்பு கொடுத்தது. பிறகு நேரு தனது மனைவியின் உடல்நிலையின் பொருட்டு தன் மனைவியை அழைத்து கொண்டு சுவிட்சர்லாந்து சென்றார். மனைவியை இழந்தார். 1936 இந்தியாவில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாடு ஒன்றில் கலந்து கொள்ள நேருவிற்கு அழைப்பு வந்தது. ஆனால் மனைவியின் உடல்நிலை காரணமாக நேரு இந்தியா செல்ல விரும்பவில்லை. இதனை அறிந்த கமலா நேரு தன்னை விட தேசமே பெரிது என்று தனது கணவரிடம் எடுத்து கூறி இந்தியா செல்ல தூண்டினார். நேருவும் இந்தியா செல்ல பயண சீட்டு வாங்கிவிட்டார். ஆனால் கடைசி நேரத்தில் நேரு அதனை ரத்து செய்துவிட்டார். அதற்கு காரணம் நேரு தன் அருமை துணைவியாரை இழந்ததுதான். எல்லாம் எனக்கு நாடுதான். ஆம், தன்னை விட தாய்நாடே பெரியது என்று அறிவுறுத்திய தமது மங்கையர் திலகம் 28/2/36 காலமானார். கமலாவின் இறுதி சடங்குகளை முடித்துவிட்டு ஒரு கிண்ணம் சாம்பலோடு தாய்நாடு திரும்பினார். 1938 நேருவின் தாயார் காலமானார். தந்தை, மனைவி, தாய் ஆகிய அனைவரும் மறைந்த பிறகு நேரு எண்ணியது என்ன தெரியுமா? என்னை பெற்றவர்கள் மறைந்து விட்டார்கள், என்னை மாலையிட்டவள் மறைந்து விட்டாள், ஆனால் என் தாய்நாடு இருக்கிறது, அதன் விடுதலையே இனி என் லட்சியம் என்றே எண்ணினார். முன்னை விட வேகமாக சுதந்திர போராட்டத்தை இயக்கினார். எல்லாம் இந்திய தேசமே என நினைவில் நேரு செயல்பட தொடங்கினார். எல்லாம் எனக்கு இனி நாடே என்ற சிந்தனையில் சிறந்து வளர தொடங்கினார். சுதந்திர போர் முழக்கம். சீனாவில் நேரு. 2வது உலக யுத்தம் தொடங்கிய போது நேரு சீனாவில் இருந்தார். அப்போது சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் நல்லுறவு இருந்தது. அப்போது உடனடியாக அவரை இந்தியாவிற்கு வர காங்கிரஸ் கட்சி வேண்டியது. அதனால் நேரு சீனாவிலிருந்து தாய்நாடு திரும்பினார். நேருவிடம் இந்தியாவின் சர்வதேச கொள்கையை தயாரிக்கும் பொறுப்பு அப்போது ஒப்படைக்கப்பட்டது. மீண்டும் சிறை. 1940 நேரு அலகாபாத்தில் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டார். அதனால் அவரை ஆங்கில அரசாங்கம் கைது செய்தது. அப்போது நீதிமன்றத்தில், நீங்கள் தண்டிப்பது என்னை அல்ல, கோடிக்கணக்கான இந்தியர்களை, அது ஆவணம் பிடித்த ஆங்கில அரசிற்கு அழிவு காலமே என்று அவர் வீரத்தோடு கூறினார். அவருக்குத்தான் சிறை வாழ்க்கை பழக்கமானதாக ஒன்றாகிவிட்டதே. சிறையில் வழக்கம் போல் நூல் நூற்றார். நூல்களை படித்து குறிப்பெடுத்தார். அப்போது உலக யுத்தம் மூண்டது. அதனால் நேரு திடீரென விடுதலை செய்யப்பட்டார்.
உலக யுத்தம் முடிந்ததும் இந்தியாவிற்கு சுதந்திரம் வழங்கப்படும் என்று சர்ச்சில் அறிவித்தார். ஆங்கில அரசின் தூதுவராக கிரிப்ஸ் அவர்களுடன் நேரு இதை பற்றி பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் அவர்கள் பேச்சில் எந்தவித முடிவும் ஏற்படவில்லை. இந்திராவின் திருமணம். 1942 மார்ச் மாதம் நேருவின் திருமகள் இந்திராவிற்கு பெரோஸ் காந்திக்கும் திருமணம் நடந்தது. பெரோஸ் காந்தி பார்ச் மதத்தை சேர்ந்தவர் என்பதால் இத்திருமணத்திற்கு இந்து மதத்தை சார்ந்தவர்களிடம் ஏராளமான எதிர்ப்பு வந்தது. ஆனால் நேருவுடன் காந்தியும் ஆதரிக்கிறார் என்று தெரிந்ததும் எதிர்ப்பு குறைந்தன. மகளின் திருமணம் நடத்திய பிறகு நேரு வெள்ளையனே வெளியேறு என்று ஆகஸ்ட் புரட்சி ஈடுபட்டார். அதனால் மீண்டும் கைது செய்யப்பட்டு அகமது நகர் கோட்டையில் சிறை வைக்கப்பட்டார். நேரு கைது செய்யப்பட்டது நாடெங்கும் போராட்டங்கள் வெடித்தன. ஆங்காங்கே கடையெடுப்பு தொழில், நிறுத்தம், கலவரம், குண்டுவீச்சு, வன்முறை, துப்பாக்கிச்சூடு போன்றவை ஏற்பட்டன. நேருவின் வீர உரை. ஆகஸ்ட் புரட்சி மக்களின் வீரத்தை காட்டுகிறது. இது மக்களின் சுதந்திர தாகத்தை காட்டுகிறது. அடிமையிலிருந்து விழித்தெழுந்த மக்களின் சுதந்திர உணர்ச்சியை தட்டி அடிகளாலும் தடியடிகளாலும் கண்ணீர் புகையாலும் துப்பாக்கி சூட்டாலும் சிறையடைப்பாலும் அடக்க முடியாது என்பதை காட்டுகிறது. இந்த மக்களின் மன எழுச்சியை ஆங்கில அரசு மறைக்க முடியாது என்று அப்போது நேரு அறிக்கை விடுத்தார். 2nd உலக யுத்தத்தில் ஆங்கிலேய அரசு தோல்வி கண்டது. அதனால் ஆங்கில அரசு இந்தியாவின் மீதிருந்த அடக்குமுறைகளை தளர்த்தி கொண்டது. தாய் நாட்டில் வழக்கறிஞர். 1945 ஆண்டில் நேரு விடுதலை அடைந்தார். அப்போது வீர மரணம் அடைந்த நேதாஜி அமைந்த இந்திய தேசிய இராணுவ வீரர்களை ஆங்கில அரசு அநியாயமான முறையில் நீதி விசாரணை செய்தது. இதனை கண்ட நேரு நீண்ட காலத்திற்கு பிறகு மீண்டும் கருப்பு ஆடை அணிந்து கொண்டு இந்தியர்களின் சார்பாக நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக வாதாடினார். 1947 ஆண்டில் நேரு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போது ஆங்கில அரசு இந்திய நாட்டிற்கும் சுதந்திரம் வழங்க முன்வந்தது. இடைக்கால அரசு. 1946 ஆண்டு இந்தியாவில் நேரு ஆங்கில அரசின் திட்டப்படி இடைக்கால அரசை நிறுவினார். வேவல் பிரபு இடைக்கால அரசின் தலைவராகவும் நேரு துணை பிரதமராகவும் பொறுப்பேற்றார். ராஜாஜி பட்டேல், ராஜேந்திர பிரசாத் போன்றவர்கள் இடைக்கால அரசின் மந்திர சபையில் அங்கம் வகித்தனர். நேருவின் தலைமையில் அமைந்த இடைக்கால அரசு இந்திய நாட்டின் பொறுப்பை ஏற்றதும் நாட்டு மக்களுக்கு அவர் வானொலி மூலம் உரை நிகழ்த்தினார். அது பூரண சுதந்திரத்திற்கு நடக்கும் ஒத்திகையாகும் என்று அவர் அப்போது தமது இடைக்கால அரசை வர்ணித்தார். அதற்கு பிறகு ஆங்கில அரசு 1947 ஆகஸ்ட் 15 தேதி இந்தியாவிற்கு பூரண சுதந்திரம் அளித்தது. சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக அவர் பதவியேற்றார். டில்லி செங்கோட்டையில் பறந்து கொண்டிருந்த பிரிட்டிஷாரின் கொடி அகற்றப்பட்டது. சுதந்திர இந்தியாவின் மூவர்ண கொடியை நேரு செங்கோட்டையில் ஏற்றினார். ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று மக்கள் முழங்கினர். பிரதமரான நேரு. கலவரங்கள். பிற உலக நாடுகள் இந்தியாவை மதிக்கும்படியாக நாட்டை வழிநடத்தும் பணியில் நேரு தன்னை அர்ப்பணித்து கொண்டார். நேரு பிரதமராக பொறுப்பேற்ற போது இந்திய நாட்டில் பாகிஸ்தான் பிரிவினை காரணமாக கலகங்கள் ஆங்காங்கே தோன்றின. குடியரசின் உதயம். இக்கலவரங்களின் விளைவாக ஏராளமான இந்துக்களும் முஸ்லிம்களும் இறந்தனர். இதனை நிறுத்த காந்தி சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்தார். பிறகு நேருவின் வேண்டுகோளின்படி உண்ணாவிரதத்தை கைவிட்டார். ஆனால் மதவெறியின் ஒருவனால் காந்தி 1948 ஆண்டில் சுடப்பட்டு இறந்தார். காந்தி சுடப்பட்ட செய்தி கேட்ட நேரு நிலை குலைந்தார். காந்தி கண்ட கனவை நனவாக்க புதிய நவ பாரதத்தை நிர்ணயிக்க அவர் உறுதி பூண்டார். இந்தியாவை குடியரசு நாட்டாக்க திட்டமிட்டார். 1950 ஜனவரி 26 தேதி முதல் இந்தியா குடியரசு நாடானது. உலக அரங்கில் இந்தியா குடியரசு நாடாக ஆனதும்
நேரு உலக அரங்கில் இந்தியாவின் அந்தஸ்தை உயர்த்தினார். எதிர்காலத்தில் இந்தியா எந்தெந்த நாட்டுடன் எத்தகைய உறவு கொள்வது என்பதை பற்றி சிந்தித்து பஞ்சசீல கொள்கையை உருவாக்கினார். நேரு அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, எகிப்து, இந்தோனேஷியா போன்ற பல நாடுகளுக்கு பாரதம பிரதமராக சென்று தாய்நாட்டிற்கு புகழ் சேர்த்தார். பாரதத்தின் மூத்த மகன், உலக புகழ் தலைவராக விளங்கிய நேரு பதவியிலிருந்தபடியே 1964 ஆம் ஆண்டு மே மாதம் 27ஆம் தேதி இயற்கை எய்தினார். இந்தியாவை ஜனநாயக நாடாக உருவாக்கிய சிற்பி அவர். இந்திய நாட்டின் இணையற்ற பிரதம மந்திரியாக 17 ஆண்டுகள் பண்புற திகழ்ந்தார். காந்தியின் குரல், தான் மறைந்த பின் எனது குரலிலே பேசுவார் நேரு என்று மகாத்மா கூறினார். அதற்கேற்ப நேரு சமாதான தலைவராய், சத்திய தூதுவனாய் உலகெங்கும் புகழ் ஒளி வீச நின்றார். நேரு வாழ்க. தான் இறந்தவுடன் தனது சாம்பலை எனது தாய்நாட்டின் பச்சை வயல்களிலும் ஜீவ நதிகளிலும் அலைக்கடலிலும் தெளிக்க வேண்டும் என்று உயிரெழுதி வைத்தார் நேரு. அப்பெருமகனின் 100ஆண்டு விழா உலக குழந்தைகள் தினமாக கொண்டாடப்பட்டது. குழந்தைகளும் அவரை சுற்றி சூழ்ந்து கொண்டு நேருமாமா நேருமாமா என்று உறவு முறை கொண்டாடினார்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.